சிவப்பு நிறமான சப்ஸ்கிரைப் என்ற சொல்லை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுமாறும் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை அழுத்தி புதிய நோட்டிஃபிகேஷன்களை பெற்றுக்கொள்ளுமாறு உங்களை கேட்டுக்கொள்கின்றோம். எமது காணொளிகளை பார்வையிடுகின்ற உங்கள் அனைவரையும் நாம் அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். இன்றைய வீடியோவாக நான் உங்களுக்கு தர இருப்பது வினா கொத்து 4 என ஏற்கனவே பதிவு செய்யப்பட்ட அந்த வினா கொத்து. அந்த வினா கொத்து இங்கே டிஸ்கிரிப்ஷனில் கீழாக நான் அதுக்குரிய லிங்கை வழங்கியிருக்கின்றேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி அந்த வினா கொத்தை பெற்று இப்பொழுது நீங்கள் செய்ய முயற்சிக்க வேண்டும். நிழல்கள் பற்றிய பகுதியை நீங்கள் தெளிவாக செய்வதற்காக எனது சூப்பர்ட்ரிக்ஸ் முதலாவது வகுப்பிலே சூப்பர்ட்ரிக்ஸ் 1 என்கின்ற முதல் வீடியோவிலே சூப்பர்ட்ரிக்ஸ் 1 என்று நான் முதல் முதலாக செய்தது நிழல்கள் பற்றி பாடம். அங்கே நான் எனக்கென ஒரு முறையை உருவாக்கி உங்களுக்கு அறிமுகம் செய்திருக்கின்றேன். அந்த நிழல் விழும் திசைகளை கண்டறிவதற்காக அங்கே கொடுக்கப்பட்டிருக்கின்ற அந்த விடயத்தை வைத்து உங்களுக்கு நிழல்கள் விழும் திசையை இலகுவாக கண்டறிந்து கொள்ள முடியும். எனவே வீடியோ 1 ஒரு கணம் பார்த்துவிட்டு அதன்பின் இங்கே டிஸ்கிரிப்ஷனில் காணப்படுகின்ற லிங்கை கிளிக் பண்ணி அந்த பேப்பரையும் பெற்றுக்கொண்டு அதன் பின்னர் நீங்கள் இந்த காணொளியை தொடர்ச்சியாக பார்ப்பீர்களேயானால் ஒரு சிறந்த பயனை பெறலாம் என்று நான் நினைக்கின்றேன். ஆம், வாருங்கள். இதோ இப்பொழுது எங்களது வீடியோவுக்கு செல்வோம். எனது காணொளிகளை பார்வையிடுகின்ற உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்றுக் கொண்டு அடுத்த காணொளிக்கு செல்ல முன்னர் இதுவரையில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் எனது அலைவரிசையை சப்ஸ்கிரைப் பண்ணுமாறு உங்களை கேட்டுக்கொள்கின்றோம். இங்கே நான் உங்களுக்கு இங்கே சிவப்பு நிறமாகவும் நீல நிறமாகவும் திசைகளையும் நிழல் விழுகின்ற இடங்களையும் குறித்திருக்கின்றேன். இதனை ஞாபகப்படுத்தி கொள்வதற்காக இந்த சிவப்பு நிறமாக காணப்படுகின்ற பகுதியை ஞாபகப்படுத்தி கொள்வதற்காக நான் உங்களுக்கு ஒரு சிறிய சம்பவத்தை கூறுகின்றேன். அந்த சம்பவம் ஞாபகத்தில் இருந்தால் உங்களுக்கு இதனை இலகுவாக எழுதி கொள்ள முடியும். இந்த விடயத்தை என்னுடைய சூப்பர்ட்ரிக்ஸ் முதலாவது வீடியோவிலே நான் வழங்கியிருக்கின்றேன். முதலாவது வீடியோவையும் சற்று பார்த்தால் இன்னும் தெளிவாக இருக்கும். இங்கே பாருங்கள், நான் கூறுகின்ற கதையை இங்கே பாருங்கள். காத்தாங்குடிக்கு வந்த இம்ரான் தெரு வண்டியில் மோதி முன்னிருந்த கிழவிக்கு பின்னால் விழுந்தான். இதுதான் நான் கூறியிருக்கின்ற இந்த விடயம். மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு கூறுகின்றேன். காத்தாங்குடிக்கு வந்த இம்ரான் தெரு வண்டியில் மோதி முன்னிருந்த கிழவிக்கு பின்னால் விழுந்தான். இந்த சம்பவம் ஞாபகப்படுத்தி கொண்டால் இங்கே நான் என்ன கூற வருகிறேன் என்றால், இது இப்படி எழுதி கொண்டிருக்கிறேன். அதில் காத்தாங்குடிக்கு காணா அப்படின்னா காலை பொழுது, வடக்கு திசை இடது பக்கம் நிழல் இடது பக்கமாக விழும், தெற்கு திசை சென்றால் நிழல் வலது கை பக்கம் செல்லும். இது மோ என்று வந்தாலும் இதை மே என்று நான் எடுத்துக்கொள்கின்றேன். மேற்கே சென்றால் அவருக்கு முன்னால் நிழல் விழும், கிழக்கே சென்றால் பின்னால் விழும். இந்த பகுதி ஞாபகம் இருந்தால் உங்களுக்கு இந்த பகுதியை செய்வது மிகவும் சுலபமாக இருக்கும். அதாவது நிழல் விழுகின்ற திசையை கண்டறிவது சுலபமாக இருக்கும். இதனை மாலை பொழுதாக நான் மாற்றி இருக்கின்றேன். நீல நிறத்தில் மாலை பொழுதுக்கு மாற்றுவதற்கு பெரிய ஏற்பாடுகள் ஒன்றுமில்லை, ஒரு சிறிய வேலை செய்திருக்கேன். இங்கே பாருங்கள், முதல் இரண்டையும் மாற்றி எழுதியிருக்கின்றேன். ஈ வா ரெண்டையும் மாற்றி எழுதுகிறேன், இந்த ரெண்டையும் மாற்றி எழுதுகிறேன். அதே போன்று இந்த ரெண்டையும் மேலும் கீழுமாக மாற்றி எழுதியிருக்கின்றேன். இவ்வளவுதான் செய்த மாற்றம். இதை செய்தோடனே மாலையாக மாறி வரும். இப்பொழுது என்ன நடக்கும்? மாலையிலே வடக்கு திசையாக சென்றால் வலது கைப்பக்கம் நிழல் விழும், தெற்கு திசையாக சென்றால் இடது கைப்பக்கம் விழும், மேற்கு திசையாக சென்றால் பின்ன விழும், கிழக்கு திசையாக சென்றால் முன்னால் விழும். இதுதான் மாற்றம். இந்த விடயத்தை எங்களுக்கு புரிந்து கொள்ள இதை நீங்கள் ஞாபகம் வைத்திருந்தால், இதனை வினாவை கண்டதும் இந்த விடயத்தை ஒரு தாளிலே குறித்து கொண்டு அதனை இவ்வாறு மாற்றி விட்டு இந்த பயிற்சிக்கு சென்றால் சிம்பிளா எங்களுக்கு விடை எழுத முடியும். இனி பாருங்கள், இங்கே
மாமா, அப்புறம் மாலையில் கோயிலுக்கு செல்லும் போது அவரது நிழல் அவ்வாறுனா இந்த நீல நிற பகுதிக்கு நான் வருகின்றேன். மாலை வேளை என்றபடியால் நான் இந்த பகுதியை எடுத்துக்கொள்கிறேன், இந்த பகுதியை எடுத்துக்கொள்கின்றேன் மாலை வேளை என்ற காரணத்தால். இனி இடது கை பக்கம் விழுந்தால், இடது கை பக்கம் இங்கே இதனை இதை பாருங்கள், இடது கை பக்கம் எனும் போது நான் இந்த பகுதியை எடுத்துக்கொள்கிறேன் இடது கை பக்கம். இடது கை பக்கம் அவரது நிழல் விழுவதை காணக்கூடியதாக இருந்தால், அவ்வாறெனின் அவர் எத்திசையை நோக்கி நடந்திருப்பார், அவர் தெற்கு திசையை நோக்கி நடந்திருந்தால் தான் அவருடைய இடது கை பக்கமாக விழும். ஆகவே இப்பொழுது எங்களுக்கு சுலபமாக இங்கு விடை எழுத முடியும். எவ்வாறு? தெற்கு திசை என இங்கே விடை தெற்கு. ஆம் மாணவர்களே, இதனை நீங்கள் நிஜமான அனுபவத்தை பெற்றும் இதை செய்திருக்கலாம். நான் இது உங்களுக்கு சொன்ன ஒரு சிறிய முறை. அடுத்த விடயத்தை பாருங்கள், ஒரு சிம்பிளான விடயம். காலையில் பாடசாலைக்கு செல்லும் குமரன். இங்கே மிக முக்கியமான விடயம் காலையில். ஆகவே நாங்கள் இங்கே காலை பொழுதுக்கு வருகின்றோம். காலையில் குமரன் அவனது இடது கை பக்கம் அந்நிழல் இடது கை பக்கமாக விழுகின்றது. இப்பொழுது மாணவர்களை இங்கே தேடி பிடியுங்கள். இடது கை பக்கம் இதோ, இடது கை பக்கம் இந்த தொகுதி. இடது கை பக்கம் விழுந்தால் அவன் செல்லும் திசையை காண்க. இடது கை பக்கம் அவனுக்கு நிழல் காலை பொழுதில் விழ வேண்டும் என்றால் அவன் வடக்கு நோக்கி செல்ல வேண்டும். இவ்விடத்திலே வடக்கு என குறிப்பிட வேண்டும். அடுத்த வினாவை பாருங்கள். இப்பொழுது மூன்றாம் வினா. பிற்பகல் 5 மணிக்கு. பிற்பகல் 5 மணி என்று இங்கே குறிப்பிடப்பட்டிருப்பது மாலை பொழுதை. ஆகவே நான் இங்கே மாலை என்ற விடயத்துக்கு செல்கின்றேன். மாலை பொழுதில் குமரன் வலது பக்கமாக பயணத்தை ஆரம்பித்த மாலை 5 மணிக்கு பயணத்தை ஆரம்பித்த குமரனின் வலது கை பக்கமாக நிழல் விழுந்தது எனின் அவர் செல்லும் திசை. வலது கை பக்கமாக விழுகின்ற சந்தர்ப்பம் இதோ இருக்கின்றது, இந்த சந்தர்ப்பம். அவ்வாறென்றால் அவர் வடக்கு நோக்கி சென்றிருக்க வேண்டும். ஆகவே இந்த வினாவுக்கான விடை என்ன? வடக்கு என. நான்காம் வினாவை பாருங்கள். நான்காம் வினாவை, மாலையில் அலுவலகத்திலிருந்து வருகின்ற மாலாவின் நிழல் அவளுக்கு முன்பாக மாலை பொழுதில் வருகிறாள். இனி மாலை என்கின்ற இந்த பகுதிக்கு செல்வோம். மாலை பொழுதில் வரும்போது அவளுடைய நிழல் அவளுக்கு முன்னாக தென்பட்டது என்று கூறப்படுகின்றது. ஓ, முற்பக்கமாக. அவ்வாறென்றால் முற்பக்கம் இதோ இங்கே காணப்படுகின்றது. இந்த தொகுதியை பாருங்கள். முற்பக்கம் விழ வேண்டுமென்றால் அவள் கிழக்கு திசையாக நடந்திருக்க வேண்டும் மாலை. ஆகவே இங்கே என்ன விடை எங்களுக்கு? கிழக்கு என நாம் குறிப்பிட வேண்டும். கிழக்கு திசை, இங்கே கிழக்கு திசையாக அவள் சென்றிருக்க வேண்டும். ஆகவே உங்களுக்கு தெளிவாக இருக்கும் என நினைக்கின்றேன். இனி பாருங்கள், 5ஆம் வினாவை பாருங்கள். மாலை 5 மணிக்கு அலுவலகத்திலிருந்து புறப்பட்ட ரகு அலுவலகத்துக்கு மேற்கு திசையாக சிறிது தூரம் சென்று இடது கை பக்கம் திரும்பி மேலும் சிறிது தூரம் சென்று மாலாவின் வீட்டு முற்றத்தை அடைந்தான். தற்போது அவனது நிழல் அவனுக்கு எப்பக்கத்தில் இருக்கும்? இங்கே அவன் தற்போது இருக்கின்ற திசையும் தெரியாது, நிழலும் தெரியாது. ஆகவே நாங்கள் முதலாவது இவன் தற்போது இருக்கின்ற திசையை கண்டறிவோம். மாலை வேளை என கூறப்பட்டது, மாலை வேளை என கூறப்பட்டது. ஆகவே எமது சுலபமான வழியாக இதை நாம் பயன்படுத்துவோம், இந்த மாலை என்கின்ற விடயத்தை. அதற்கு முன்னதாக பிரதான திசைகளுக்கு அமைய ரகு பயணித்த பாதையை நாங்கள் வரைந்து கொள்வோம். நான் இவ்வாறு வரைகின்றேன் பாருங்கள் மாணவர்களே. இந்த பகுதியை நாங்கள் வடக்கு, இந்த பகுதி கிழக்கு, இந்த பகுதி தெற்கு, இந்த பகுதி மேற்கு. ஆகவே நான் குறித்து கொள்கின்றேன் இந்த பகுதியை வ கி தே மே.
இனி என்ன நடைபெறுகின்றது? இவ்வாறு அவனது அலுவலகத்தை நாங்கள் எடுப்போம். அலுவலகம் இவ்வாறு இருந்தால், அலுவலகம் இந்த இடத்தில் இருந்தால் மேற்கு திசையாக செல்கின்றான். அவ்வாறென்றால் அவன் செல்லக்கூடிய பாதை இவ்வாறு இருக்கும். பின்னர் இடது கைப்பக்கம் திரும்புகின்றான். இவ்வாறு இடது கைப்பக்கம் திரும்பி வருகின்றான். இப்பொழுது அவன் தெற்கு திசையை பார்த்தவனாக இருக்கின்றான். தெற்கு திசையை பார்த்தால் மாலை வேளையில், இங்கே அவதானியுங்கள், தெற்கு திசையை பார்த்தால் மாலை வேளையில் அவனது நிழல் இடது கைப்பக்கம் காணப்படும். ஆகவே இப்பொழுது நாம் விடையை கண்டுவிட்டோம். விடை நமக்கு இடது கைப்பக்கம் அவனது, அதாவது நிழல் காணப்படும் இடது. அடுத்ததாக நாங்கள் ஆறாம் வினாவுக்கு செல்வோம். படத்தில் காட்டப்பட்டிருப்பது மாலை வேளையில் பையன் ஒருவன் நிற்கும் திசை ஆகும். பையன் பார்த்து கொண்டிருக்கும் திசை என்ன? இங்கே பாருங்கள், பையனுக்கு முன்னாக, பையனுக்கு முற்புறமாக அவனது நிழல் கிடைக்கிறது. எனவே இது மாலை வேளை என கூறப்படுகின்றது. ஆகவே இந்த பகுதியை எடுத்துக்கொள்வோம். மீண்டும் மாலை வேளையில் பையனுக்கு முன்புறமாக நிழல் விழுந்தால், அதனை நாங்கள் இப்பொழுது இதிலே தெரிவு செய்வோம். இவ்வாறு முற்பக்கமாக நிழல் விழும் கிழக்கு திசையை பார்த்த வண்ணம் இருந்தால், ஆகவே மாலை வேளையில் இந்த பையன் கிழக்கு திசையை பார்த்தவனாக இருந்திருப்பான். ஆமானவர்களே, இது போன்று எங்களுக்கு திசைகளுக்கு அமைய நிழல்கள் தோன்றுகின்ற பகுதி ஒன்று எமது பாடத்திட்டத்திலே இருக்கின்றது. அதனை செய்வதற்கு நான் கூறிய ஒரு சுலபமான வழியை உங்களுக்கு கையாளலாம். இவ்வாறு மேலும் பல பயிற்சிகளை நீங்கள் எடுக்க வேண்டும், எடுத்து தேர்ச்சி அடைய வேண்டும் என்று கூறி இன்றைய வகுப்பை இத்துடன் நிறைவு செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.